ஆருத்ரா தரிசனம் சிறப்பு பகிர்வு இந்த வருடம் ஆருத்ரா டிசம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று வருகிறது ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன பிறப்பி எடுக்காத ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளுக்கு சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே இப்படி மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திர தெற்கு வடமொழியில் ஆர்த்ரா என்று பெயர் இதுவே ஆருத்ரா எனப்படுகிறது மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் ராமனுக்கு ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் கிருஷ்ணனுக்கு ரோகிணி முருகனுக்கு விசாகம் இவையாவும் இவர்கள் பிறந்த நட்சத்திரங்கள் ஆனால் பிறப்பி எடுக்காத சிவபெருமானுக்கு பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானைக் குறிக்கிறது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது பற்றி புராண செய்திகள் உள்ளன சேந்தனார் ஓர் விறகு வெட்டி அவர் சிதம்பரம் அருகேயுள்ள ஊர் ஊரில் வாழ்ந்து வந்தார் அவர் சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்து பின்தான் உண்டு உணவருந்துவார் ஒருநாள் அதிகமாக மழை பெய்து விறகுகள் ஈரமாயின அதனால் அன்று அவரால் விறகு விற்க முடியவில்லை அதனால் அரிசி வாங்க காசு அவரிடம் இல்லை எனவே அன்று கேழ்வரகில் களி செய்து சிவனடியாரை எதிர்பார்த்திருந்தார் ஆனால் யாரும் தென்படவில்லை மனம் நொந்த சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பி நடராஜ பெருமான் ஓர் சிவனடியார் வேடத்தில் சேந்தனார் இல்லம் ஏகினார் முற்றுப்புள்ளி சேந்தனார் அகமகிழ்ந்து களியை சிவனடியாருக்கு படைத்தார் சிவனடியார் களியை மிக விருப்பமுடன் உண்டதுமல்லாமல் எஞ்சியிருந்த களியையும் தனது அடுத்த வேளை உணவிற்கு தருமாறு வாங்கிச் சென்றார் சேந்தனார் வீட்டுக்கு களியுள்ள நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தும் வகையில் இன்று மாதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமா நுக்கு களி படைக்கப்படுகிறது இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது ஒரு காலத்தில் திரைத்தாயிகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாள் திரேதாயிகாவுக்கு திருமணம் நடந்தது அக்காலத்தில் திருமணமான நான்காவது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் ஆனால் திருமணமான மூன்றாவது நாளிலேயே திரைத்தாயுகாவின் கணவன் இறந்துவிட்டான் திரைத்தாயுகா அலறித் துடித்து பார்வதி தேவியே உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுத்தாள் அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயிகாவின் அலறலைக் கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சையளிக்க சபதம் செய்தாள் அவளது சபதத்தைக் கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார் இதைக் கண்டு பதறிப்போன எமன் திரேதாயிகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன்பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயிகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள் சேந்தனாருக்கும் திரேதாயிகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது ஹபிஸ்தஸ் சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னாள் சுவாமி தான் இப்பூமியில் ஆவிர்ப்பரித்து நின்ற தோற்றுவித்த நாள் ஆருத்ரா நன்னாள் சிவராத்திரியன்று அவரை வழிபட்டால் பலன் ஆருத்ராவன்று தரிசித்தாலே பலனாகும் தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது போற்றி, திருச்சிற்றம்பலம் வாழ்க்க வளமுடன் இனிய காலை வணக்கம்